மார்கழி மாத தமிழ் ராசி பலன். மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம் பிறந்து விட்டது. சூரியனின் பயணம் இந்த மாதத்தில் தனுசு ராசியில் உள்ளது. குரு பகவானின் வீடு குருவின் வீட்டில் சஞ்சரிக்கும் சூரியனால் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபம் ராசியில் ராகு, விருச்சிகம் ராசியில் கேது, சுக்கிரன் தனுசு ராசியில் சூரியன், புதன் மகரம் ராசியில் குரு, சனி மீன ராசியில் செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் சஞ்சாரம் தனுசு ராசியில் தொடங்கி தனுசு ராசியில் முடிகிறது. இந்த மாதம் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். மார்கழி 2ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு மாறுகிறார். செவ்வாய் 9ஆம் தேதி மேச ராசிக்கு மாறுகிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றனர். 20ஆம் தேதி புதன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் மார்கழி மாதத்தில் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம். கடகம் ராசிக்காரர்களே, சூரியன் 6ஆம் வீட்டில் வலிமையாக சஞ்சரிக்கிறார். நோய் நொடிகள் நீங்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களின் மன உளைச்சல் நீங்கும். முகத்தில் சந்தோஷ ரேகைகள் தென்படும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் வீடு மனை வாங்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைவதால் கவனம் தேவை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணையினால் சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் நல்லுறவு அதிகரிக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் மாமனுடன் பிரச்சனையை தவிர்க்கவும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கவும். 20ஆம் தேதிக்கு பின்னர் தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்படையும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பெண்களால் நன்மை உண்டாகும். 19ஆம் தேதிக்கு பின்னர் நகைகளை அடகு வைக்க வேண்டியிருக்கலாம். மார்கழி மாதத்தின் பிற்பகுதியில் யாருக்கும் புதிதாக கடன் கொடுக்க வேண்டாம். பண விஷயத்தில் கவனம் தேவை. வேலை சுமை கூடும். வேலையில் இடமாற்றம் ஏற்படும். சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் கூட்டாளிகளுடன் நல்லுறவு நீடிக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக கூடும். குருவின் பார்வை மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். பச்சரிசி தானமாக கொடுங்கள். இந்த மாதத்தில் உங்களது தொழிலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுக்கான சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் உறவினர்களின் வருகையால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் உறவினர்களை அனுசரித்து சென்றால் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் நன்மை கிடைக்கும்.